ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குட்டி போண்டா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம், அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம், கால் கப்பு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம், தயிர் வந்து ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கலாம், ரெண்டு பிஞ்சு அளவு ஆப்ப சோடா இதில் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழையை இதில் சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க கட்டிக்கலாமா. இப்போ நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்படி கிள்ளி போட்டோடனே உருண்டையாக அழகாக வரும். இதுதான் பதம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக நம்ம எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா புசு புசுன்னு எப்படி இருக்குதுன்னு. ஈவினிங் டைமில் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும்னா டீயோட இந்த மாதிரி போண்டா போட்டு சாப்பிட்றது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டக்குனும் செஞ்சிடலாம். இப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்னொரு பேட்சு அதேமாரி போட்டுக்கலாம். நம்ம மாவு ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, ஷேப்பே மாறிடும், நீட் நீட்டாக வந்துடும். இந்தமாரி ஷேப்பு கிடைக்காது. இப்போ இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரட்டும். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வந்து பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய குட்டி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.